வணக்கம் வியூவர்ஸ். காட்டியானம் ட்ரெடிஷ்னல் ரைஸ் பாரம்பரிய அரிசி வகைகளில் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது இந்த காட்டியானம். இந்த அரிசிக்கு காட்டியானம் அப்படின்னு பேர் வர்றதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டியானம் விளையக்கூடிய நெல் வயலில் யானை நின்றாலே யானையே மறைந்துவிடும் அளவுக்கு அதன் நெற்கதிர்கள் மிக உயரமாக வளரக்கூடியது என்கிறதுனால இதனை காட்டியானம் அரிசி என அழைக்கப்படுறதா சொல்கிறாங்க. இது மற்ற நெல் ரகங்களை விடவும் சுமார் 180 நாட்களுக்கும் அதிகமாக வந்து விளையக்கூடியது. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசி வகைகள் அதிக அளவிலான புரதம், கால்சியம், மெக்னீசியம், டயட்ரி ஃபைபர் என்னும் நார்ச்சத்து மற்றும் ஏராளமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆந்தோசைனின், பாலிஃபினால்ஸ் போன்ற ஆன்டிஆக்சிடன்ட் நிறைந்தது இந்த காட்டியானம் அரிசி. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த காட்டியான அரிசியை சமைத்து சாப்பிடும் போது காட்டு யானைக்கு ஒத்த பலத்தை தரக்கூடியதாகவும் வந்து பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த காட்டியானம் அரிசியை சாப்பிடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். சோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும். நம்பர் 1, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். பொதுவாக இரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட உணவுகளையும் அதிக நார்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் சாப்பிட மருத்துவர்கள் பரிந்துரைப்பதுண்டு. அந்த வகையில மிகவும் ஏற்ற ஒரு அரிசி இந்த காட்டியானம். காட்டியானம் அரிசியினுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 47 தான். சோ சர்க்கரை நோயாளிகள் தாராளமா வந்து எடுத்துக்கலாம். மேலும் இதில் இருக்கக்கூடிய அமிலோஸ் போன்ற டயட்ரி ஃபைபர் சத்துக்கள் பாத்தீங்கன்னா உணவில் மூலமாக வரக்கூடிய குளுக்கோஸ் இரத்தத்தில் சர்க்கரையாக மாறக்கூடிய வேகத்தை வந்து குறைக்கும். இதன் மூலமாக இரத்த சர்க்கரையை நன்கு கட்டுப்படுத்தக்கூடியது இந்த காட்டியானம். சோ டைப் 2 சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்க ஒயிட் ரைஸ் சொல்லக்கூடிய வெள்ளை அரிசிக்கு மாற்றாக இந்த காட்டியான அரிசி எடுத்துக்கிறதன் மூலமாகவும் இரத்த சர்க்கரை அளவுகள் உயர்வதை வந்து தடுக்கலாம். நம்பர் 2, எலும்புகளை வலுவாக்கும். அரிசி உணவுகள் என்றாலே அதில் கார்போஹைட்ரேட் என்னும் மாவு சத்து அதிகம் இருப்பதை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமான கால்சியம் சத்து அதிக நிறைந்திருக்கக்கூடிய ஒரே அரிசி இந்த காட்டியானம் அரிசி தான். 100 கிராம் காட்டியான அரிசியில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் சத்துல 10% கால்சியம் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த கால்சியம் சத்தினை எலும்புகள் உறிஞ்ச தேவையான மெக்னீசியம் சத்தும் இதில் நல்ல அளவில் இருக்கு. இது போன் மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனும் புதிய எலும்பு செல்கள் உருவாவதற்கு உதவியாக இருப்பதோடு எலும்புகளையும் வந்து வலுவாக்கும். ஸோ வயது மூப்பு காரணமாக மூட்டு தேய்மானம், மூட்டு வலி போன்ற பிரச்சனை அவதிப்படுறவங்க இந்த காட்டியானம் அரிசியை எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. நம்பர் 3, அனிமியாவை குணமாக்கும். அனிமியா என்னும் இரத்தச்சோகை உண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் இரத்தத்தில் அயன் என்னும் இரும்பு சத்து குறைவாக இருப்பது தான். இந்த இரும்பு சத்து காட்டியானம் அரிசியில் நல்லளவில் இருக்கு. 100 கிராம் காட்டியான அரிசியில் பார்த்தீங்கன்னா 1.9 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு. இது மட்டுமில்லாமல் சிவப்பணுக்களின் உற்பத்தியை தூண்ட உதவக்கூடிய விட்டமின் B9 என்னும் ஃபோலேட் சத்தும் நல்லளவில் இருக்கு. குறிப்பாக இரத்த சிவப்பணுக்களின் வடிவ குறைபாட்டினால் உண்டாகக்கூடிய மெகலோபிளாஸ்டிக் அனிமியாவை தடுக்கும் ஆற்றல் இந்த காட்டியான அரிசிக்கு உண்டு. ஸோ அனிமியா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காட்டியான அரிசியை சாப்பிட இரத்தச்சோகை விரைவில் வந்து குணமாகும். நம்பர் 4, செரிமான மண்டலத்தை பலப்படுத்தும். இயல்பாவே மற்ற அரிசிகளை விடவும் அதிக அளவிலான நார்ச்சத்து நிறைந்தது இந்த காட்டியானம் அரிசி. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்களுக்கு சிறந்த உணவாக அமைவதோடு பாக்டீரியாக்களின் வளர்ச்சியும் அதிகப்படுத்தும். இதன் மூலமாக வயிற்றில் கட் இம்யூனிட்டின் சொல்லக்கூடிய குடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும் ஆற்றல் இந்த காட்டியான அரிசிக்கு உண்டு. இதன் மூலமாக குடல் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாவதை தடுப்பதோடு ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தக்கூடியது இந்த காட்டியானம் அரிசி. இது மட்டுமில்லாமல் இந்த காட்டியானம் அரிசி முற்றிலும் ஒரு குளூட்டன் ஃப்ரீ உணவு என்கிறதுனால குளூட்டன் அலர்ஜி என்னும் உணவு ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த காட்டியான அரிசியை வந்து சாப்பிட்டு வரலாம். நம்பர் 5, மாரடைப்பு உண்டாவதை தடுக்கும். பொதுவாக ஹார்ட் அட்டாக் என்னும் மாரடைப்பு உண்டாகிறதுக்கு இதயம் மற்றும் இதய இரத்த குழாய்களில் இன்ஃப்ளமேஷன் உண்டாவதும் இன்ஃப்ளமேஷன் உண்டாகக்கூடிய இடங்களில் LDL, ட்ரைகிளிசரைட் போன்ற கெட்ட கொழுப்புகள் படைந்து அடைப்பை ஏற்படுத்துவதுமே முக்கியமான காரணம். இந்த நிலையை வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த காட்டியான அரிசிக்கு உண்டு. காட்டியான அரிசியின் சிவப்பு நிறத்திற்கு இதில் இருக்கக்கூடிய
காணக்கூடிய அதிகப்படியான ஆந்தோசைனின் என்னும் ஆன்டிஆக்சிடன்ட் பண்புகள் தான் காரணம். இது இதயம் மற்றும் இதய குழாய்களில் இன்ஃப்ளமேஷன் உண்டாவதே வந்து தடுக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவை வந்து குறைக்கும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா இரத்த குழாய்களில் அடைப்பு உண்டாவதற்கான காரணிகளை தடுப்பதோடு மாரடைப்பு போன்ற அபாயகரமான பிரச்சனைகள் வராமலும் நம்மை பாதுகாக்கக்கூடியது இந்த காட்டியான மரிசி. நம்பர் 6, நரம்புகளை பலப்படுத்தும். நியூராலஜிக்கல் டிசார்டர் என்னும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது இந்த காட்டியான மரிசி. காட்டியான மரிசியில் பார்த்தீங்கன்னா நரம்புகளின் ஆரோக்கியத்துக்கு தேவையான பி வைட்டமின்களான தயாமின், நியாசின், பெரிடாக்சின் போன்ற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நல்லவுல இருக்கு. குறிப்பாக வைட்டமின் B6 என்னும் பெரிடாக்சின் பார்த்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டராக வேலை செய்வதோடு நரம்புகளையும் வந்து வலுவாக்கும். ஸோ நரம்புகளில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளின் விளைவாக கை கால் நடுக்கம், கை கால்கள் செயலிழந்து போவது இது போன்ற பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க இந்த காட்டியான அரிசியை சாப்பிட்டு வர நல்ல ஒரு நிவாரணத்தை வந்து கொடுக்கும். நம்பர் 7, மலச்சிக்கலை குணமாக்கும். காட்டியான அரிசியில் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை தீர்க்க உதவக்கூடிய டயட்ரி ஃபைபர் என்னும் நார்ச்சத்து நல்லளவில் இருக்கு. 100 கிராம் காட்டியான அரிசியில் பார்த்தீங்கன்னா 7-10 கிராம் வரைக்கும் டயட்ரி ஃபைபர் என்னும் நார்ச்சத்து இருக்கு. இது வெள்ளை அரிசியை ஒப்பிடும்போது பல மடங்கு வந்து அதிகம். குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய இன்சாலிபிள் ஃபைபர் என்னும் கரையா நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா பவுல் மூமெண்ட் சொல்லக்கூடிய குடல் அலை இயக்கத்தை வந்து ஒழுங்குபடுத்துவதோடு மலச்சிக்கல் உண்டாகாமலும் வந்து தடுக்கும். குறிப்பாக இந்த காட்டியான அரிசியை வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா லேசான பிசுபிசுப்பு தன்மை உடையதாக வந்து இருக்கும். இது வயிற்றில் ஒரு சிறந்த லூப்ரிகேஷனாக வேலை செய்வதோடு மீண்டும் மீண்டும் மலச்சிக்கல் உண்டாவதையும் வந்து தடுக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான இந்த காட்டியான அரிசியை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 7 சிறந்த நன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோல வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. மேலே இது போன்ற ஹெல்த் டிப் தெரிஞ்சுக்க அலை ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.